பகுத்தறிவு பகலவன் பெண்ணுரிமை போராளி நீண்டு கொண்டே போகும் அவருடைய வார்த்தைகளும் அவருடைய போராட்டங்களும் கடவுள் இல்லை என்ற சொல்லுக்கும் மூட நம்பிக்கையிலிருந்து வெளியில வாங்க அப்படின்ற ஒரு சொல்லுக்கும் சொந்தக்காரர் தந்தை பகுத்தறிவு பகலவன் பெண்ணுரிமை போராளி தந்தை பெரியார் விதைத்த கருத்துக்களை சொல்லும் ஈவேரா ஆகிய நான் ஈவேரா நான் பகுத்தறிவு பகலவன் பெண்ணுரிமை போராளி என்ற பட்டத்துக்கு சொந்தக்காரர் பெண்கள் தைரியமா வந்து வீட்டிலேருந்து இருந்து வெளியில வர்றதுக்கும் பெண்களோட உரிமையை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கும் அது மட்டும் இல்ல கணவர் இறந்தக்கப்புறமா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற கருத்துக்கு வந்து போராடியவர் தந்தை பெரியார் அவர்கள் அவரின் செயல்களையும் திட்டங்களையும் நம்முடன் பல கருத்துக்களை நினைவலைகளாக பகிர்ந்து கொள்ள வருகிறார் விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சிக்காக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஈவேரா ஆகிய நான் என்கின்ற தலைப்பில் நடத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர்புரையில் ஒப்பற்ற தலைவர் பெரியார் அவர்களுடைய சிந்தனை எழுத்து பேச்சு செயல்பாடு போராட்டங்கள் அவர் வாழ்வில் இடம்பெற்ற நிகழ்வுகள் இப்படி பல்வேறு சம்பவங்களை கருத்துக்களை பல்வேறு கோணங்களிலிருந்து தொகுத்து பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் சென்ற உரையில் நாம் அவருக்கு யுனெஸ்கோ நிறுவனம் அளித்த விருது வாசகங்களை பற்றி சொல்லி துவங்கியிருந்தோம் அதிலே முதல் வாசகம் புத்துலகின் தொலைநோக்காளர் என்று அவரை வர்ணித்திருந்தது என்பதனை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றோம் ஏன் அவரை புத்துலகின் தொலைநோக்காளர் என்று சொல்ல வேண்டும் அதற்கான அந்த ஆதாரங்கள் என்ன என்பதனை நாம் இப்பொழுது பார்ப்போம் தலைவர் பெரியார் அவர்களை பற்றி பாவேந்தர் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடுகின்ற பொழுது அவருடைய புகழ்பெற்ற பாடல் ஒன்று உண்டு அவர்தாம் பெரியார் பார் அவர்தாம் பெரியார் என்கின்ற அந்த பாடலை பெரியார் பற்றாளர்கள் யாரும் கேட்காமல் இருந்திருக்கவே முடியாது அன்றிலிருந்து இன்று வரை எப்படி கள்ளக்குடி கொண்ட என்ற பாடல் கலைஞருக்கு ஆகியிருக்கிறதோ அதே போல பார் அவர்தாம் பெரியார் என்கின்ற புரட்சி கவிஞருடைய பாடலானது தலைவர் பெரியாரை பற்றிய ஒரு சரியான படப்பிடிப்பு என்று சொல்லலாம் அந்த பாடலிலே சில வரிகள் வரும் அது மண்டை சுரப்பை உலகு தொழும் வனக்குகையில் சிறுத்தை எழும் என்று அந்த வரிகள் அமைந்திருக்கும் மண்டை சுரப்பை ஏன் உலகு தொழும் என்ற கேள்வியும் ஏன் அவர் யுனெஸ்கோ நிறுவனத்தினால் புத்துலகின் தொலைநோக்காளர் என்று வர்ணிக்கப்பட்டார் என்கின்ற கேள்வியும் மிக முக்கியமானவை இதற்கு பதில் காண வேண்டும் என்று சொன்னால் பெரியார் அவர்களால் உரையாக நிகழ்த்தப்பட்டு அண்ணா அவர்களால் எழுதப்பட்டு நூலாக வெளியிடப்பட்ட இனிவரும் உலகம் என்கின்ற நூலை நாம் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும் அது மிகச்சிறிய நூல் படிப்பதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தேடி படிக்க வேண்டிய அடிப்படையான அவசியமான நூல் என்று தயங்காமல் சொல்லலாம் அந்த நூலிலே பல்வேறு விஷயங்களைப் பற்றி பெரியார் பேசுகிறார் இனி வரக்கூடிய அந்த பேச்சு என்பது எங்கு நடைபெற்றிருக்கிறது இதையும் நான் கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும் ஏற்கனவே என்னுடைய உரையில் பெரியாருடைய திருமண வீட்டு உரைகள் மிக மிக முக்கியமானவை என்பதை நான் சொல்லியிருக்கின்றேன் பெரியாருடைய திருமண மேடை உரைகள் என்பவை பெரும்பாலும் மனிதனின் வாழ்க்கை பற்றியும் எதிர்காலத்தில் இந்த மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பது பற்றியும் தமிழர்களாகிய நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது பற்றியும் மிக அடிப்படையான சித்திரங்களை கொண்டமைந்த உரைகளாக இருந்தன அப்படிப்பட்ட ஒரு உரைதான் இனிவரும் நூல் இனிவரும் உலகம் என்கின்ற நூலாக ஆக்கம் பெற்றது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலிலே ஒரு கல்யாண வீட்டில் ஐயா பேசுகிறாங்க அந்த திருமண மேடையிலே அறிஞர் அண்ணா அவர்களும் இருந்திருக்கிறார்கள் அண்ணாவுக்கு அந்த உரை மிகவும் பிடித்து போகின்றது அப்படி பிடித்து போனவுடன் அவர் அதனை எழுதி பெரியாரிடம் காண்பித்து அதாவது பெரியாருடைய உரை அண்ணாவால் எழுதப்பட்ட உரை அவருடைய திராவிட நாடு பத்திரிகையிலே வெளியிடப்படுகின்றது அந்த கட்டுரை தான் பின்னால் இனிவரும் உலகம் என்கின்ற தலைப்பிட்டு ஒரு சிறு நூலாக சுயமரியாதை பிரச்சார நிறுவன வெளியீட்டினுடைய நூலாக வெளிவந்தது இது அந்த நூல் பற்றிய ஒரு சுருக்கமான வரலாறு அந்த நூலிலே ஐயா அவர்கள் எதிர்கால உலகம் பற்றி ஒரு மிகப்பெரிய கனவினை நம் முன்னால் வைக்கிறார்கள் அந்த கனவில் அவர் முன்வைத்த பல்வேறு விஷயங்கள் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு பல்வேறு விஷயங்கள் அவர் உயிரோடு இருந்த காலகட்டத்திலேயே நடைமுறைக்கு வந்தன என்பதுதான் அதே அதிசயமிக்க செயலாகும் அப்படிப்பட்ட அதி அதிசயங்களில் தான் சோதனை கூடாய் குழந்தையும் நாம் பயன்படுத்துகின்ற அலைபேசியுமாகும் என்பதனை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் அவற்றை பற்றி அவர் எப்படி முன்கூட்டி கணித்திருந்தார் அவை எப்படி இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கின்றன என்கின்ற ஒப்பீட்டை அடுத்த உரையில் பார்ப்போம் நாளை சந்திப்போம்